எந்த விதமான ரசாயனமோ இல்லை பூச்சிக்கொல்லி மருந்தையும் யூஸ் பண்ணாமல் நம்ம எல்லார் வீட்டு பக்கத்துலேயுமே வளரக்கூடிய முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஹெல்தியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பொரியலுக்கு மேலே தூவுற அந்த பொடிக்காக கடாயில் 2 ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். அரிசி நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடர் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த ஸ்பெஷல் மசாலா நம்ம எல்லா விதமான பொரியலோடுமே சேர்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கீரையை தாளிச்சிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க 2 கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா வடித்து எடுக்காமல் வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம அப்படியே போட்டு சமைக்கும் போது முருங்கைக்கீரையிலேருந்து தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே சமயத்தில் கீரையோட கலரும் மாறிடும், கசப்புத்தன்மையும் லேசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியை நல்லா வடித்து சேர்த்துட்டு இப்போ இதில் தேவைக்கேற்ற அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை 1-2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். வெந்து வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை கரண்டி வச்சு நல்லா பிரித்து எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான டிப், கீரை வேக வைக்கும் போது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, அப்படியே ஓப்பனாக வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ வாரத்துக்கு 1 தடவை கண்டிப்பாக முருங்கைக்கீரையை எல்லாருமே சாப்பிடுங்க.